ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஹனாட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹனாட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ரொம்ப டேஸ்டான, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய தக்காளி தொக்கு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதோட முழு ப்ராசஸ் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம தக்காளி தொக்கு செய்கிறதுக்காக பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு அதில் கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப பொடியாக நறுக்கிருக்கேன், இது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அதில் இருக்க தண்ணி சத்தெல்லாம் வற்றி நல்லா செவந்து வரட்டும். இப்போ இது கூடவே நம்ம ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கரலாம். இப்போ இது கூட இதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இது கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்குருவோம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்குருவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா பழுத்த தக்காளியை ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ நம்ம இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன்னா. உங்களுக்கு உரப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ரா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவே போதுமானதாக இருந்துச்சு. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறீங்கன்னா அது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், ஏன்னா அதில் உரப்பு கம்மியாக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிடுவோம். நம்ம இந்த தக்காளி தொக்கோட கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா அதோட ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் நம்ம அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இந்தமாரி செய்யும்போது இது தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே மேட்ச் ஆகும். சாதத்து கூட கூட நம்ம கலந்து சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் இதை மூடி போட்டு 1-10 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு, அதோட ஆயில் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி துவைக்கலாம். இதில் இந்த பூண்டு, வெங்காயம் எல்லாத்தோடைய ஃப்ளேவரும் நல்லா கலந்து சரியான டேஸ்ட்டில் இருக்குது, சரியான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி தொக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட ஹனாச்சல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.